ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது ஆஃப்டர் பெட்ஸ் தமிழ் டுட்டோரியல்ஸ் நான் உங்கள் அருண் எஸ்வி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க இந்த இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட டுட்டோரியல்ஸில் நாங்கள் ரெண்டர் பண்ணோம்னா அந்த லைட்டிங் வந்து சரியாக வரமாட்டேங்குது வர வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதுக்காக இந்த டூட்டோரியல் வந்து நான் போட்டிருக்கேன் இது எப்படி லைட்டிங் வந்து கொடுக்கலான்னு பாருங்கள் இது நார்மலாக இப்போது ஒரு ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன் இப்போ எக்ஸ் கொடுத்து டெலிட் பண்ணிக்கிறேன் இப்போது ஷிஃப்டி ஏ கொடுத்து ஒரு பால் கிரியேட் பண்ணிக்கிறேன் பாலில் தான் ரெஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா கிளியராக தெரியும் அதனால வந்து பால் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த பாலில் வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்சர் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் சாரி மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறேன் மெட்டீரியல்ஸில் போய்க்குங்க மெட்டீரியலில் நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து அப்ளை ஆகிரும் இப்போது இந்த மெட்டீரியலில் வந்து ஷேடிங் டேப்பில் நான் போகிறேன் போயிட்டு இது வந்து வேர்ல்டு வேர்ல்டில் அந்த ஆப்ஜெக்ட் மாற்றிக்கோங்க அதுதான் இந்த ஆப்ஜெக்ட்டோட மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் ஒன் வந்துருச்சு இப்போது இதில் நான் மெட்டாலிக் வந்து மெட்டாலிக் ஆப்ஜெக்டில் தான் ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்துருக்கும் அதிகமாக அதனால் மெட்டாலிக் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன் ஃபுல் மெட்டால் ஆப்ஜெக்ட் இது இப்போ அடுத்து இங்கே ரஃப்னஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா ரஃப்னஸ் வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க குறைச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக இப்போ ரெஃப்ளெக்டிவ் இப்போ வந்து ரெஃப்ளெக்ஷன் வந்து இதில் தெரியணும் ஆக்சுவலாக அது வந்து எப்படி இருக்குன்னா இந்த குரோம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா இப்போ இந்த காரில் முன்னாடி பம்பர்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா குரோம் மெட்டீரியல் அது மாதிரி தான் இது வந்து இப்போ இருக்கணும் ஆனால் வந்து நமக்கு அப்படி தெரியலை அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வேர்ல்டு செட்டிங்ஸ் வந்து இந்த வேர்ல்டு அப்படின்னு பொருளை போய்கிட்டிங்கன்னா இதில் டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலர் இருக்கும் இப்போ இந்த வேர்ல்டு செட்டிங்ஸ் இதுலேயும் வரலாம் இல்லை இந்திய வேர்ல்டு செட்டிங்ஸ் இருந்தால் இருக்குது இதுலேயும் வரலாம் நார்மலாக ஒரு கலர் மட்டும்தான் இருக்கும் சுற்றி வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டில் இருக்குது இப்போ ஒயிட்லேருந்து நம்ம வந்து ப்ளூவை மாற்றிக்கலாம் இல்லை எது வேணால் மாற்றிக்கலாம் மாற்ற மாற்ற என்னென்னா சுற்றி இருக்கிற கலர் தான் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் அதனால இந்த கலர் வந்து நம்ம மாற்றும் போது இதுவும் மாறும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் டெக்ஸ்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் என்வரான்மெண்ட் டெக்ஸ்டர் அப்படின்னா சுற்றி வந்து இப்போது ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி த்ரீ சிக்ஸ்டி பேனரோமா அந்த மாதிரி வந்து டெக்ஸ்டர்ஸ் இதில் சுற்றி அப்ளை பண்ணால் இப்போ இதில் வந்து நம்ம ரெஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனால இதில் வந்து அதில் அது வந்து பிம்பம் எதிரொலிக்கும் இப்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இப்போ சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் தெரியும் அப்போது இதுக்கு ஒரு மேப் வந்து நம்ம அசைன் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பாருங்க ஷிஃப்ட்டு ஏஎம்க்குங்க அமுக்குங்க ஷிஃப்ட் ஏ அமைக்கிட்டு இதில் நம்ம என்விரான்மெண்ட் டெக்ஸ்டர் இ என் வி என்விரான்மெண்ட் டெக்ஸ்டர்ன்னு இருக்கும் அந்த என்விரான்மெண்ட் டெக்ஸ்டர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ இந்த கலரை தூக்கி இந்த கலரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது ஏன் வந்து இந்த ரோஸ் கலரில் பிங்க் கலரில் இருக்குன்னா இது வந்து மீடியா மிஸ்ஸிங் அது இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணதில் எதாவது ஒரு டெக்ஸ்டர் இல்லை எதையாவது வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எரர் மெசேஜ் மாதிரி இந்த கலரில் வந்து நமக்கு தெரியும் பிளண்டரில் அது ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்விரான்மெண்ட் டெக்ஸ்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து இதில் எந்த டெக்ஸ்டரும் வந்து உள்ளே வைக்கலை அதனால இது வந்து பிங்க் கலரில் தெரியுது இப்போது அதை வந்து நம்ம சரி பண்ணுவோம் அதுக்கு நம்ம இப்போ நியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளா டெக்ஸ்டர் வந்து உருவாக்கணும் புது டெக்ஸ்டர் அதுக்கு வந்து நியூ கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே நம்ம என்வாய்மெண்ட் டெக்ஸ்டர் வச்சுருந்தோம்னா ஓப்பனில் போய் இப்போ நான் வந்து ஏற்கனவே வச்சிருக்கேன் அந்த ஓப்பனில் போயிட்டு இப்போ ஹெச்டிஆர்ஐஸில் இதில் இத்தனை ஹெச்டிஆர்ஐ மேப் வந்து நான் வச்சுருக்கேன் இப்போ ஹெச்டிஆர்ஐ மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா இப்போ பாருங்கள் இப்போ லாஸ்ட் சிட்டின் இருக்குது இது கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த இது வந்து ரெஃப்ளக்ஷனில் தெரியும் இதை நான் ஸ்மூத் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்பியர் வந்து ஸ்மூத்தாக இல்லை அதனால் அப்படி இருக்குது மாடிஃபயரில் போய் சப் டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுத்துங்க கொடுத்துட்டு த்ரீ கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிடும் அப்புறம் ஆப்ஜெக்டில் போய் ஸ்மூத்து ஷேட் ஸ்மூத்தும் கொடுத்துக்கிறேன் அப்போது இப்போ வந்து நல்லா ஸ்மூத்தாயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து இதில் ரெஃப்ளெக்ட் ஆகுது எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த சுத்தி என்விரன்மெண்ட் வந்து தெரியும் இங்கே ரெண்டர் மோட்ல வச்சிங்கன்னா சுத்தி வந்து என்வாயன்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு ஏன் அப்படி தெரியல அப்படின்னா ஏன்னா நான் வந்து இந்த ரெண்டர் செட்டிங்ஸ்ல இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபிலிம்குள்ள டிரான்ஸ்பெரண்ட்ல நான் வச்சிருக்கேன் இப்போ டிரான்ஸ்பெரண்ட்டை எடுத்து விட்டீங்க தான் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும் இதுல வந்து இப்போ சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஆர்ஐ மேப் வந்து அப்ளை பண்ணியிருக்கனால சுத்தி அந்த ஹெச்டிஆர்ஐ மேப் வந்து இங்கே தெரியும் இதுதான் இந்த ரெஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ்லையும் நமக்கு வந்து அப்ளை ஆகும் நம்ம ரெண்டரை எடுக்கும்போது இந்த ட்ரான்ஸ்பெரண்ட் இந்த ஃபிலிம்க்குள்ளே போய் ட்ரான்ஸ்பெரண்ட் வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரான்ஸ்பெர்டாக எடுத்துக்கலாம் ஒன்லி ரெஃப்ளக்ஷன் மட்டும் இதுக்குள்ளே தெரியற மாதிரி இப்போ ஷேடிங்கில் நம்ம வந்து இப்படி வச்சாச்சு ஷேடிங்கில் ஒரு இது வச்சாச்சு இந்த டெக்ஸ்டர் மேப் வந்து எதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வந்து நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கச்சிடிஆர் மேப் வந்து வச்சுருக்கேன் இதில் வேறு வேறு இது கூட நான் வச்சுக்கலாம் நான் இப்போ இது கொடுக்குறேன்னு வைங்க ஓப்பன் இமேஜ் கொடுத்துருக்கேன் இப்போது லே அவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் எடுத்து விட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு பேக்ரவுண்டு இது என்னென்னா ஹெச்டிஆர்ஐ மேப்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் உங்களுக்கு வந்து மேப் இருக்கும் அப்போது அந்த பால் எதுனாலும் வந்து எல்லா பக்கத்தில் இருந்தும் லைட்டிங் வந்து நேச்சுரல் லைட்டிங் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால ரியாலிஸ்டிக்கான ஆப்ஜெக்ட் அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இந்த மேப் வந்து எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க நெட்டில் போய்க்கங்க போயிட்டு ஹெச்டிஆர்ஐ ஹெவன் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மேப்ஸ் வந்து ஏகப்பட்டது கிடைக்கும் இது வந்து ஃப்ரீ தான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து அது இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் டொனேட் பண்ணலாம் ஏற்கனவே ஐநூற்ற டாலர் வந்து மாதம் மாதம் டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு டாலரோ இல்லை ரெண்டு டாலரோ இந்த வெப்சைட்டுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டொனேட் பண்ணலாம் பண்ணாமலும் விட்டுடலாம் அது உங்கள் இஷ்டம் இப்போது இதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போது ஏதாவது ஒரு மேப் வந்து எடுத்துக்கோங்க இதில் பார்த்துக்கோங்க இந்த ஸ்கை இருக்கணுமா இல்லை இன்டோர் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கணுமா இல்லை ஸ்டுடியோ அப்பியரன்ஸ் இருக்கணுமா இதில் நேச்சர் அப்பியரன்ஸ் இருக்கணுமா இல்லை ஆள் இல்லைனா இது எல்லா ஹெச்டிஆரையுமே காட்டும் இப்போ இதில் வந்து நான் ஒரு ஹெச்டிஆரை வந்து எடுத்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் யார்டு அப்படின்னு இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு ஒரு சீன்ல பண்ணனும் அப்படின்னா உங்க சீனோட எந்த என்விரான்மெண்ட் வந்து மெர்ஜ் ஆகுதோ ஓரளவாவது மெர்ஜ் ஆகுற மாதிரி என்விரான்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ரியாலிஸ்டிக் அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து ஓபன் பண்ணிக்கிறேன் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஹெச்டிஆர்ஐ மேப் உள்ள வந்துருச்சு இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க இப்ப இந்த கிளாஸ்ல பேசுல இப்படி ரெஃப்ளக்ஷன் இருக்கும் இதுலன்னா இப்படி ரெஃப்ளக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது மாதிரி ஒரு டெமோ காட்டுறாங்க இப்போ இது கீழே வந்தீங்கன்னா இங்க வந்து டவுன்லோட்ல ஒன் கே டூ கே ஃபோர் கே சிக்ஸ்டீன் கே வரைக்கும் இருக்கு இப்போ சிக்ஸ்டி இது கே என்னன்னா உங்களுக்கு வந்து அது பெரிய அளவுல அந்த இமேஜஸ் வந்து இருக்கும் அது வந்து நான் இப்போ டூ கேலயே எனக்கு வந்து போதும் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஃபோர் கே வரைக்கும் கொடுத்துக்கலாம் எயிட் கே சிக்ஸ்டீன் கே எல்லாம் நமக்கு வந்து தேவையில்லன்னு நினைக்கிறேன் அதனால நம்ம இப்போ டூ கே அந்த மாதிரி அது கூட போதும் இப்போ டூ கே வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா கிளிக் கொடுத்துட்டேன்னா இங்க டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சு இப்போ இந்த டவுன்லோடான ஃபைலை வந்து எடுத்து நம்ம நான் காட்டின மாதிரி இந்த பிளெண்டரில் அந்த ஷேடிங் டேப்பில் நம்ம நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த என்விரான்மெண்ட்டை மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணலாம் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அமுக்குங்க கண்ட்ரோல் டி அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி வந்து மேப்பிங் வரும் டெக்ஸ்டர் கோஆர்டினேட்னு வரும் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உள்ளே இருக்கிற மேப்பை வந்து நம்ம நகட்டலாம் இப்போது எக்ஸில் வந்து நகட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து நகலும் இந்த மேப் எக்ஸு டைரக்ஷனில் நகலும் இல்லை வந்து இது ஒய் டைரக்ஷனில் நகலும் அது வந்து எந்த பக்கம் நம்ம நகட்டினோம் அப்படின்னா ந கரெக்டான ரெஃப்ளக்ஷன் நமக்கு தெரியுதோ அது மாதிரி நம்ம வந்து உள்ளே இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து நகட்டிக்கலாம் அதுக்கு வந்து இந்த லொக்கேஷன் அதுக்கடுத்து ரொட்டேஷனுங்கிறது அது மாதிரி அந்த அந்த ரெஃப்ளெக்ஷனை வந்து நம்ம ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸ்கேல் அந்த மாதிரி தான் பெருசாக சிறுசாகிக்கலாம் நமக்கு எந்த மாதிரி ரெஃப்ளக்ஷன்ஸ் வந்து தேவைப்படுதோ அது மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது வந்து இருக்கு அவ்வளோதான் இந்த கண்ட்ரோல் டி அமுக்கும் போது உங்களுக்கு சாதாரணமாக இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் வந்துடாது அதுக்கு வரணும் அப்படின்னா நம்ம எடிட்டில் போய் ப்ரிஃபரன்ஸில் இதில் நோட்ரேங்குளர் அப்படின்னு இருக்கும் நோட் ஆங்கிலர் அப்படின்னு வந்து ஒரு இருக்கும் இதை வந்து இது டிஃபால்ட்டாகவே இருக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் தேவையில்ல இது வந்து டூ பாயிண்ட் எயிட் த்ரீ வெர்ஷன் பிளெண்டர் அதில் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும் இதை நீங்கள் டிக் மட்டும் டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணி வச்சிடணும் டிக் மார்க் பண்ணலை அப்படின்னா கண்ட்ரோல் டி அமுக்கும் போது இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் இது வராது அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது நீங்கள் லே அவுட்டில் போயிட்டு இப்போது கண்ட்ரோல் ஆல்ட்டு ஜீரோ அமுக்கினீங்கன்னா நமக்கு கேமரா ஆங்கிள் வந்துடும் இப்போ வந்து நம்ம எஃப் டுவெல் அமுக்கினிங்கன்னா ரெண்டர் ஆகும் இப்போ இந்த ரெஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப வியர்டாக இருக்கும் இது ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த இங்கே ஷேடிங்கில் இதை மாற்றியிருக்கேன் இதை வந்து மாற்றாமல் ஜீரோலயே வச்சுருக்கேன் அப்படின்னா கரெக்டான இதாக வரும் ரொட்டேஷன் ஓகே இப்போது இப்போ நான் ரெண்டர் கொடுக்குறேன் எஃப் முடியாது ரெண்டர் இப்போ நம்ம வாலில் வந்து ஒரு கம்ப்ளீட் ரெஃப்ளெக்ஷன் கொடுக்குற ஒரு மிரர் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பண்ணியாச்சு ஆஃப்டர்வட்ஸ் தமிழ் டுட்டோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதில் ஃபாலோ பண்ணுங்கள் நான் அருண் எஸ்வி மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலில் சந்திப்போம் பாய்